Hello friends, welcome to Jayanth's kitchen. இன்னைக்கு கிச்சன்ல சூப்பரான ஒரு ஸ்நாக் ஐட்டம் பார்க்க போகிறோம். என்னென்னா நம்ம இன்னைக்கு சிப்ஸ் செய்ய போகிறோம். அந்த சிப்ஸை நம்ம எதில் செய்ய போகிறோம்னா பப்பாளி காய், ரா பப்பாயை வச்சு நம்ம இது செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் அண்ட் ரொம்ப டேஸ்டி அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நம்ம காயாவோ இல்லை பழமாவோ கொடுத்தா பசங்க சாப்பிட மாட்டாங்க. பசங்கன்னு இல்லை, பெரியவங்களுக்கு கூட அந்த ஸ்மெல் பிடிக்காது. நம்ம அதை ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இதுக்கு ஒரு பெரிய பப்பாயா நான் எடுத்திருக்கேன், ஃப்ரெஷ் பப்பாயா. இதை வந்து இப்போ நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம கட் பண்ணும்போது இதிலேருந்து பால் வெளியே வரும். அதை வந்து நம்ம ஒரு டிஷ்யூ பேப்பர் இல்லை ஒரு காட்டன் கிளாத்தை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இதில் இருக்க சீட்ஸ் எல்லாம் நம்ம எடுத்து போட்டுட்டு இந்த பாலையும் நம்ம தொடச்சிக்கலாம். தொடச்சிட்டு நம்ம இதை தோல் சீவிக்கலாம். தோல் சீவிட்டு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நீல நீளமாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கலாம். நான் கட் பண்ணிட்டேன். கட் பண்ணி அதை வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துட்டேன். இது வந்து ஒரு ஹாஃப் கேஜிக்கு மேலே இருக்கும். அந்த முழு பப்பாயாவையும் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது இப்போ நம்ம வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கலாம். இந்த பெரிய பவுலில் வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பப்பாயாவெல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள், இதுக்கு தேவையான உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, ரெண்டு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் எடுத்திருக்கேன். மைதா மாவு வேணும்னா நீங்கள் கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கலாம். 1.5 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாமே நம்ம ட்ரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா ட்ரையாக கலந்தாச்சு. இப்போ லைட்டாக தண்ணி கொஞ்சம் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறோன்னா நம்மளுக்கு அந்த நம்ம போட்டிருக்க மசாலா ஐட்டம்ஸோட அதை வந்து அந்த சிப்ஸில் நல்லா உங்களுக்கு பிளெண்ட் ஆகும். இது ஒரு 10 மினிட்ஸ் நம்ம அப்படியே இதை வந்து ஊற வச்சுக்கலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நல்லா எல்லாமே ஒன்றோடு சேர்ந்து நல்லா அழகாக இருக்குது. இப்போ நம்ம இதை பொறிச்சு எடுத்துக்க வேண்டியது தான். ஆல்ரெடி நான் பேன் வச்சுட்டேன், எண்ணெயும் சூடாயிடுச்சு. நம்மளோட மிக்ஸ்டு அந்த பப்பாயாவை எடுத்து எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ண வேண்டியது தான். இது போட்டுட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். ஸோ தட் இல்லைன்னா மசாலா வந்து அப்படியே அந்த பப்பாளியோட ஒட்டாமல் வெளியே வந்துடும். ஸோ 2 மினிட்ஸ் கழித்து நம்ம திருப்பி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா பொரிஞ்சு தனித்தனியாக வந்திருக்கு. நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நம்மளோட பப்பாளி சிப்ஸ் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே இது இருக்கும், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது பப்பாளினே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப யம்மியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பப்பாளி வந்து குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் எல்லாருக்குமே நல்லது. நம்ம இந்த மாதிரி கொடுத்தா அட்லீஸ்ட் அவங்க சாப்பிடவாது செய்வாங்க. பழமாவோ இல்லை வந்து காயாக சமைச்சாலும் சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க. ரொம்ப யம்மியாக இருக்கும் அண்ட் கிறிஸ்பியாக இருக்கும். மயோனீஸ் சாஸோட சூப்பராக இது வந்து சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நம்ம ஜெயன்ஸ் கிச்சனை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.